அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களே நம்ம இப்பொழுது ஒரு முக்கியமான தலைப்பை ஒரு நல்ல விஷயத்தை கேட்க இருக்கின்றோம் கேதுவால் ஏற்பட போகும் நன்மை கேதுவால் ஏற்பட போகும் நன்மை அது பொதுவாக கேது அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கவனத்திற்கு என்ன வருன்னாக்கா ராகுனாலே ஒரு தீய கிரகம் கேதுனால ஒரு தீய தடுக்கக்கூடியவர் ராகுனா தடுக்கக்கூடியவர் ராகுனா தீய பழக்கங்களை உடையவர் அவங்க ரெண்டு பேரும் பாம்பு பார்த்தாலே பயப்படணும் அவங்க இருக்கிற இடத்த பார்த்ததால் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு அசுப பலன்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த ராகுவும் கேதுவும் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு அதிசயம் நடக்குது இது வருஷா வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வரை மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இந்த ராகுவும் கேதுவும் ராகு பகவான் அனுஷ நட்சத்திரம் நான்காவது பாதத்திலும் கேது பகவான் அனுஷ நட்சத்திரம் நான்காவது பாதத்திலும் ராகு பகவான் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இதில் என்ன சாமி ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி கட்டத்தில் ஒன்றாவது சாட்டில் ஒன்றாவது ராசி கட்டத்தில் இந்த ராகுவும் கேதுவும் எங்கே இருக்கிறார்களோ அதே இடத்துல அதே அமைப்பில் வர்க்கோர்த்தமம் என்று சொல்லுவார்கள் நவாம்ச கட்டடத்திலையும் அதே இடத்துல ராகுவும் கேதுவும் அமைகிறார்கள் அப்போ இந்த ராகுவும் கேதுவும் ஒரே டிகிரியில் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஜூன் மாதம் மூணாந்தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வரலும் ஒரு சுமாராக இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதும் அப்படி வச்சுக்கோங்க நாட் ஓன்லி இந்தியா வேர்ல்டுவைடாக ஒரு சுமாராக இந்த ரெண்டு மாதத்தில் அறுபத்தி ரெண்டு நாட்களில் ஒரு ஒரு லட்சம் குழந்தைகள் பிறக்குதுன்னு வச்சுப்பான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அப்போது வேர்ல்டு வைடு இந்த அறுபத்தி ரெண்டு நாட்களில் ஒரு லட்சம் குழந்தைகள் பிறக்குது என்று சொன்னால் அந்த ஒரு லட்ச குழந்தைகளுடைய ஜாதகத்திலும் ஜனன ஜாதகத்திலும் ராகுவும் கேதுவும் வர்க்கோர்த்தமும் பெற்று அதாவது ஆட்சி அதிகாரம் பெற்று முழு திறமை பெற்று வலிமை மிக்கவர்களாக ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரே இடத்தில் சஞ்சாரம் செய்வார்கள் இது ஒரு தனிச்சிறப்பு எப்படி இப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு குரு வக்ரம் சனி வக்ரம் அப்படின்லாம் செவ்வாய் நீச்சம் அப்படின்லாம் இருக்குமோ போலவே இந்த ராகு கேது வர்க்கோத்தமம் இருக்கும் அப்போ இது ஒரு கிரக அமைப்பு இதனால் நிறைய மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு நாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் சரி இந்த ராகு கேதுவுடைய வர்க்கோத்தம்ம ராகுன்னு என்ன சாமி ராகு செஞ்சுடுவார் ராகு என்ன அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக ராகு என்று சொன்னாலே மிகப்பெரியது இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ அதெல்லாம் ராகு இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கோ அதெல்லாம் கேது மிகப்பெரிய சார் ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு சார் அப்படின்னு சொன்னால் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ராகு சார் ஒரு சாதாரண ஒரு சின்ன இது சார் சின்னது அப்படின்னு சொல்லிட்டாலே அது கேது அப்போ இந்த ராகுவை பொறுத்த வரையிலே ஆசையை தூண்டக்கூடியவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது கோச்சாரத்தில் பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷத்தில் அதாவது பதினெட்டு வருஷத்தில் கொடுக்க வேண்டிய துன்பத்தை பதினெட்டு மாதத்துலேயே அவர் சூழ்நிலையை மாற்றிடுவார் இந்த ராகு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிமட்ட லெவலில் ஒரு சாதாரணம் அடுத்த வேலை உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒருவனை மிக பெரிய செல்வந்தனாக மாற்றிடுவார் உதாரணம் பில்கேட்ஸ் ஆமாங்க நடுநிலையில் சாதாரண ஃபேமிலியில் பிறந்தவர் ஆனால் இன்றைக்கி எத்தனையோ கோடிக்கு அதிபதி அதே போல் மிக பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தவர்களை கூட தலைகீழாக மாற்றி விடுவார் இதுக்கு நம்ம பேர் சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்காங்க அப்போது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலைக்கு மாற்றுவதும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை தலைகீழாக குப்புற படுக்க வைக்கதும் யாருடைய வேலைங்க அது வேலை அப்போ எப்பேற்பட்ட காரியத்தை அவர் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எதையும் செய்து காட்டக்கூடிய திறமை ராகுக்கு இருக்குது தான் அவரை பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் தாங்க கேது பொதுவாக ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வச்சுப்போமே இல்லை ஒரு நார் நார்மலாக ஒரு ஒரு கடை வச்சுருக்கிறார் இல்லை ஒரு தள்ளுவண்டி பிஸ்னஸ் பண்ணுறார் தள்ளு வண்டியில் ஒரு படம் வச்சுருக்கிறான்னு வச்சுப்போமே இல்லை ஒரு டீ கடையில் ரெண்டு பேர் டீ சாப்பிட்டுருக்காங்க பாரு இங்கே வந்து இவருக்கு அந்த இவருக்கு அமைச்சருக்கு ஒரு ஐம்பது கோடி ஐநூறு கோடி கிடச்சிதான்ப்பா எனக்கு அதில் ஐநூறு கோடி வேணாம்ப்பா ஒரு அஞ்சு கோடி வந்தால் கூட போரும் எனக்கு இந்த அஞ்சு கோடி வந்தாலே போரும்ப்பா எனக்கு ஆப்படின்னு சாதாரண ஒரு மனிதன் வாழையில் கோடி ஆப்படின்னு வந்துட்டாலே அங்கே ராகு வந்துட்டார் அவர்கிட்ட ராகு இருக்கார் ஆசை வந்துடுதுன்னு அர்த்தம் அப்போ அவர் சொல்ல அந்த வார்த்தையை உள்ள ராகு இருந்து ஆக்டிவேட் பண்ணுறாருன்னு அர்த்தம் அப்போ எப்போ அவர் வாயிலிருந்து கோடி அப்படின்னு வருதோ அந்த ஆசையை தூண்டக்கூடியவர் ராகு அதில் பாதாளத்துக்கு இழுத்துன்னு போகிறாருன்னு அர்த்தம் கவனம் தேவை அதுலேருந்து காப்பாற்றக்கூடியவர் தான் கேது ஒரு மனிதனுக்கு எத்தனை எத்தனை சுகபோகங்கள் உண்டோ இன்பங்கள் உண்டோ எல்லாத்தையும் கொடுத்துருவார் யார் ராகு கிடக்கிட்ட கிடக்க எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு போகும்போது மொத்தத்தையும் உருவெண்டு போயிடுவார் அது ராகு எல்லா இன்பத்தையும் கொடுத்துட்டு எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டு போகும்போது ஒட்டு மொத்தத்தையாக எல்லாத்தையும் உருவெண்டு போயிடுவார் அது ராகு அதே போல ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எனக்கு இது வேணவே வேணாம் பையன் பணமே கிட்டே கொண்டு வராது நீ அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் கேது ஞானின்னு அர்த்தம் அப்போது கெடுத்து கொடுக்கக்கூடியவர் வானால் வாயில் வரவழைச்சி அதுக்கப்புறம் பக்குவத்தை ஏற்படுத்தி அவன் காப்பாற்றுவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கறது கேது அவன் ஆசைப்பட்டு கேட்டவொன்னே கொடுத்து பக்குவத்தை போடா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகு இந்த ராகு கேதுவுடைய வர்க்கோத்தமும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம் ஸோ இப்போ இந்த ராகுகேதுவுடைய வர்க்கோர்த்தம காலத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்ன மாற்றங்கள் கண்ணிராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிருக்கிறோம் குறிப்பாக எந்த ராசிக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ கண்டிப்பாக கண்ணிராசிக்கு நல்லது நடக்கணும் அப்படி நல்லது நடந்தாதான் கன்னிராசி அன்பர்களால் மீதமுள்ள நாட்களை கடந்து வர முடியும் ஏன்னா இன்றைக்கி கன்னிராசி என்பவர்கள் அவ்வளவு சட்ட சிக்கல்களில் இருக்கிறாங்க கன்னிராசிக்கு என்ன பிரச்சனை எதில் எடுத்தாலும் தடை காரைய தடை சொல் தடை செயல் தடை தொழில் தடை எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடை ஏற்படுது குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல இவங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் தொழில் சம்மந்தப்பட்டதில் இவங்க எடுக்கக்கூடிய புதிய முதலீடுகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு இதாக ஒரு பிஸ்னஸ் பெருசாக பண்ணலாம்னு நினைக்கலாம் அல்லது ஒரு உதவி செய்யணும்னு நினச்சா கூட அதுக்கும் ஒரு தடை அப்போ கண்ணீராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து ஏற்படக்கூடிய தடை அதே போல் பல கண்ணீராசி அன்பர்களுக்கு ஜாப் லாஸ் ஆகிருக்கும் நிறைய வேலை இழப்புகள் அதே போல் வேலை செய்கிற இடத்துல இரு இருந்து வரக்கூடிய டார்ச்சர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம் அவங்களுக்கு அங்கே வேலை செய்கிற வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய உயர் அதிகாரிகளுடைய தொந்தரவுகள் அதே போல் தொழில் செய்கிறாங்கன்னா தொழில் போட்டிகள் தொழிலில் எதிரிகள் குறிப்பாக ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை கடன் சுமைகள் இன்னைக்கு கன்னீராசி அன்பர்களுக்கு நான் மேற் சொன்ன பலன்கள் எல்லாம் இருக்கும் பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதை விட எந்த இடத்துல கன்னீராசி அன்பர்கள் ரொம்ப சிக்கி தவிக்கிறாங்கன்னா அந்த கடன் பிரச்சனையில நிறைய கண்ணீராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக அல்லது சவாலாக இருக்கக்கூடியது கடன் சுமை அந்த கடன் பார்த்திங்கனாக்கா தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் நிறைய இடங்கள்ல இந்த கண்ணீராசி அன்பர்கள் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து வந்துடுவாங்க ஆமாம் நிதர்சனமான உண்மை சாமி நீங்கள் சொல்றது அப்படியே இருக்கு சாமி கரெக்டு கரெக்டாக தான் இருக்கும் நிறைய இடங்கள்ல இந்த கண்ணீராசி அன்பர்கள் இறக்கப்பட்டு அல்லது நம்பிக்கை அதன் பேரில் தன்னிடத்தில் உள்ள பைசாவை கொடுத்து ஏமாத்துட்டு வந்துடுறாங்க அதனால் வரக்கூடிய வம்பு வழக்குகள் அதே போல் தொழில் செயல் இடத்துல எந்த மாதிரியான கேஸஸ் இருக்குது குறிப்பாக கடன் பிரச்சனை சம்மந்தப்பட்ட கேஸ் இவங்க போய் ஒரு கன்னிராசி என்பர்கள் இங்கே ஒரு பத்தாயிரரூபா ஒரு இடத்துல வாங்கியிருக்கலாம் நான் ஒரு லட்ச ரூபா நீ வாங்கியிருக்கிறப்பா நீ ஒரு லட்சரூபா கட்டணும்னு சொல்லுவாங்க அப்போ அது சம்மந்தமாக ஒரு வம்பு வழக்கு அல்லது நீங்கள் ஒரு லட்ச ரூபா நீங்கள் கொடுத்துருக்கலாம் அப்படி நீங்கள் பத்தரவாதாண்டா கொடுத்தாலும் அவன் ஏமாற்றலாம் அப்போ அது சம்மந்தப்பட்ட பணங்காசு சம்மந்தப்பட்ட வி விஷயத்தில் கோர்ட் கேஸ் இருக்கலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கலாம் அதே போல் பேங்க் லோன் சம்மந்தப்பட்டது வெளியில் வாங்கின கடன் சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது ஐப்பிகேஷன் சம்மந்தப்பட்டது அதே போல் உறவு முறைகள் உங்கள் பூர்வீக சொத்து அல்ல சொத்து சம்மந்தப்பட்டது அக்கா தங்கைகள் உடன் பிறந்தவர்கள் அல்லது கணவன் மனைவி டிவோர்ஸ் சம்மந்தப்பட்டது இப்படி இது சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள் அதே போல் வேலை மாற்றங்கள் அதாவது அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் அது சம்பந்தமான வம்பு வழக்குகள் பேச்சுவார்த்தைங்க அதே போல் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு உத்தியோகம் அந்த வாரியம் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொரி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி அதே போல் இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் சொல்லாமல் கொள்ளாத ட்ரான்ஸ்ஃபர் ஜாப் சேஞ்சஸ் குறிப்பாக அரசு அதிகாரிகள் உயர் நிலையில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க அதுக்கும் மேலே இருக்கக்கூடியவங்க பிரைவேட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க அதுக்கும் உயர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க ஜாப் சேஞ்சஸ் இங்கே உங்களை இங்கேருந்து வேறு டிபார்ட்மெண்ட் தூக்கி போடுறது அல்லது ட்ரான்ஸ்ஃபர் அப்போது இந்த மாதிரி எல்லா வகையிலும் வருமானம் தொழில் எல்லாத்துலையும் த காரிய தடை வம்பு வழக்குகள் கடன் பிரச்சனை இதெல்லாம் சிக்கி தவிக்கின்ற கண்ணிராசி என்பர்களே இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது ராகு இந்த பிரச்சனையை கொடுத்தது ராகு நல்லபடியாக முடிச்சு வைக்கப் போகிறது கேது ஆகவே தான் இந்த வர்க்கோர்த்தம காலத்தை கண்ணிராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வர வேண்டும் சாமி எனக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியேற கோர்ட்டில் இருந்து நான் வெளியே கேஸ்லேருந்து தான் வெளியில் வரேன் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் ராசி அன்பர்களே ஸ்பெசிஃபிக்காக ராசி அன்பர்களுக்காக இந்த வர்க்கோத்தம கேதுக்காக ஒரு பிராயச்சித்த பரிகார ஹோமம் ஜூலை மாதத்தில் நடைபெறுகிறது அப்போது உங்களுக்கான பிரச்சனையை தீர வேண்டும் என்று சொன்னால் அந்த பிராயச்சித்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் ராசி அன்பர்களே ஆக எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் ராகு அது நல்லபடியாக கேது முடித்து தரணும் என்று முடித்து தர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அன்னை வாராகி தேவியிடம் பிரார்த்திக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பனையர்களே பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் நம்முடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம் யார் அந்த வாகியசாலி யாருக்கு அந்த பூர்வ புண்ணியம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை ஸோ அந்த தகுதி அல்லது அந்த எண்ணம் சிந்தனை வாராகக்கூடிய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமையானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு நம்மளுடைய பெஸ்ட்டு சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாதகம் எழுதி தரும் அதே போல் துல்லியமான பலன்கள் சொல்கிறோம் இது இல்லாமல் ஆலய கும்பாபிஷேகங்கள் ஸோ அது ரொம்ப சிறப்பாக செய்து கொடுக்குறோம் உலகம் முழுவதும் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள் ஆலயம் சார்ந்த எல்லா விதமான பூஜைகள் எல்லா விதமான பரிகாரங்கள் ஆலய பரிகாரங்கள் அதே போல் மனிதர்களுக்கு தேவையான வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய எல்லா நேர்களுக்குமான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் பரிகார பூஜைகள் ஹோமங்கள் அதாவது ஒரு சண்டி ஹோமத்திலிருந்து ஹோமமாகட்டும் ஆயுஷ் ஹோமமாகட்டும் சுதர்சன ஹோமமாகட்டும் அந்த மாதிரி எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் அதே போல் திருமண வைபவங்கள் நிச்சயதார்த்தம் கிரகப்பிரவேசம் இன்னும் என்ன மங்கள விசேஷங்கள் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் எங் எல்லா மங்கள விசேஷங்களும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி